இடையில வந்து ஒருத்தங்களை சந்திக்கும்போது நான் வந்து அவர்கள்ட்ட பேசின ஒரு விஷயம் நான் அதாவது நீங்களும் உங்களுக்குள்ளேயும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு நானே அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொன்னீங்கன்னா செய்து மாற்றிக்கோங்க ஒருத்தர் வந்து எங்கிட்ட பலாபலன்கள் கேட்க வரா அதாவது பலாபலனா ஜோதிட ரீதியாக கிடையாது ஒரு சின்ன டாக் அவங்க வந்து அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க நான் உட்காந்து கேட்டுருக்கேன் ஓ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன் அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி 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 பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் எந்த வீக்னஸான பிளானட் இருக்கோ அது சம்மந்தமாக தான் பேசிகிட்டு இருக்கா எப்படி அவங்க ஜாதகமே பார்க்கலன்னு சொல்கிறீங்களே எப்படி உங்களுக்கு கிரகங்கள் தெரியும் வேறு ஒன்றும் கிடையாது ஒருத்தர் பேசும்பொழுதே எந்த கிரகத்தின் அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க எந்த நேரத்தில் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சுற்றிலேயே என்ன சகுனோ நிமித்தம் நடந்துட்டுருக்கு இது ஒரு அஸ்ட்ராலஜருக்கு அத்துப்படியான ஒரு விஷயங்க இதுதான் நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க பேசும்போது நான் கவனிச்சுட்டே இருக்கேன் பார்த்துட்டேன்னா அவங்களுக்கு எந்த பிளானட் ரொம்ப வீக்காக இருக்கோ அந்த பிளானட்டை பற்றியே அவங்க பேசின்னு இருக்காங்க நான் சொல்கிறேன் ஓகே மா நான் சொல்கிறேன் அந்த முழுசாக கேளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களில் நீங்கள் பேசின எல்லா விஷயங்களும் பார்த்துட்டேன்னா வீக்கான பிளானட் சம்மந்தமாக பேசுனீங்க இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ரோலில் இருந்து தாண்டி வேறு விஷயத்தை நோக்கி உங்களுடைய கான்சன்ட்ரேட் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கு எதிர்மறையான பிளானெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படியா சாமி எனக்கு திருப்பியும் லைஃப்பில் பிரச்சனை திருப்பி அதே பாயிண்ட்லேயே சுற்றின்னு இருக்காங்க ஒரே வார்த்தை சொன்னேன் சரி நான் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கொடுக்குறேன் இதற்கு எதிர்மறையான கிரகங்களுடைய அந்த கிரகங்களுக்கு வந்து டெய்லி போய் தீபம் எழுத்திட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இவங்க ஒரு நாள் பண்ணுறாங்க திருப்பி போக முடியல திருப்பியும் கஷ்டப்பட்டு ரெகுலராக போய் பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க பெரிய உங்களுக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க என்னென்ன ப்ராப்ளத்தில் இருந்தாலும் அத்தனை ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுது பாருங்கள் நான் ஜாதகம் பார்க்கல எங்கிட்ட பேசினது பத்து நிமிஷம் தான் ஆனால் கோச்சார ரீதியான கிரகங்களும் அடிப்படையான விஷயங்களும் அதே சமயத்தில் சுற்றியில் இருக்கக்கூடிய சகுனத்தையும் நிமித்தத்தையும் வச்சு நான் பலன் சொன்னேன் பெரிய மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே கிடச்சிது இதுதாங்க லைஃப்பில் நிறையா பேருக்கு நடந்துகிட்டுருக்கு ஒரு பிளானட் வீக்காக இருக்கும்போது அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர்கள்ட்ட கூட நான் அதை பார்த்துருக்கேன் அவங்க ஒரே விஷயத்தையே தன்னை பற்றியே பேசின்னு இருக்கிறது அதே சமயத்தில் அவங்க படித்த விஷயத்த மட்டுமே பேசுறது இருந்துருக்கும் கிடையவே கிடையாது இதில் வந்து அடுத்த உண்டான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரில் எதுக்கு இது நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மன வருத்தங்கள் கொண்டவங்க மனதுக்கங்கள் கொண்டவங்க ரொம்ப மனக்கசப்பு கொண்டவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஓவர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் சரியான ஒரு அஸ்ட்ராலஜரை பாருங்கள் எந்த பிளானட் எனக்கு நன்னாக இருக்கோ அதனுடைய குணாதிசயங்களும் அதனுடைய தன்மைகளும் நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை நான் அனுபவப்பூர்வமாக பார்த்தேன் இன்றைக்கி ரொம்ப நன்னா இருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் நன்னா இருக்கணும் நீங்களும் ஒரு பெரிய மாற்றம் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் போகணும் நான் ஆசைப்படுறேன் நீங்கள் இது செய்து பாருங்கள் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும்